ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுல் தந்தூர் சிக்கன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முழு லெமனோட ஜூஸ், கெட்டி தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு முழு சிக்கனை கிளீன் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. எல்லா சைடையுமே நல்லா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 12 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் 12 hours கழித்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊறியிருக்கும். திரும்பியும் நீங்கள் ஒரு பவுலில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இது கலருக்காக சேர்த்துறேன். 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்க கோழி மேலே திரும்பியும் தடவி விட்டுருங்க. இதுவும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக நான் சேர்க்குறேன். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு நல்ல கலர் தரும். எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. நான் ஓவனில் வைக்கிறதுனால நான் ஸ்கியூவர் ராடில் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் ஆழமான பேன் எடுத்துக்கோங்க. குக்கர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் நடுவில் கோழியை வச்சு மூடி வைங்க. ஒவ்வொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஆனால் ஸ்லோ குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ நான் ஓவனில் வைக்கிறதுனால ஓவனை வந்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 200 degrees centigrade 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணி முடித்ததும் சிக்கனை உள்ள வைங்க. இப்போது 170 degrees centigrade நான் ஒரு 1.5 hours குக் பண்ண போகிறேன். ரோட்டிஸ்ரி மோட்ருக்குங்க, அதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ட்ரேயில் வச்சு கூடி குக் பண்ணலாம். ஸ்டவ்வில் பண்ணாலும் ஓவனில் பண்ணாலும் டேஸ்ட் மாறாது. டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.